السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தகட்டுமாக. அவருடைய திருத்துதன் மாறு தலைவர் நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக 16 தராவியை முடித்துவிட்டு அல்லாஹினுடைய மஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம எத்தனை பேருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை பிரிவு செய்வர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு சூராவிலே சூரத்து ஷுஅரா, கவிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூராவிலே பல நபிமார்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறார், அந்த சமுதாயத்தை குறித்தும் பேசுகிறார். அப்படி அல்லாஹ் தஆலா பேசிய ஒரு நபி, அந்த நபியின் கூட்டத்தார்களை குறித்து தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும். பொதுவாக அல்லாஹ் தஆலா மனிதன் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி திருமணம் என்று சொல்லப்படக்கூடிய ஹலாலான ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறையை ஆதம் அலை இஸ்லாமுடைய காலத்திலே அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து வைத்து விட்டார். அல்லாஹ் தஆலா திருமறையில் இது குறித்து பேசும்போது, உங்களை நாம் படைத்தோம், உங்களுக்குரிய ஜோடிகளையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் படைத்திருக்கிறார். இரட்டை இரட்டையாக படைத்திருக்கிறோம் என்பதாக திருமறையில் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஜோடிகளை படைத்திருக்கிறோம் என்பதாக இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய அமைப்பை ஹலாலான முறையிலே, இயற்கையான முறையிலே அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறார். திருமணத்தின் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைதான் நம்முடைய சமுதாயத்தில் மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்திலையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த இயற்கை வழிமுறைக்கு மாறாக உலகத்தில் முதன் முதலாக ஒரு தவறை புதுசாக கண்டுபிடிச்சு செய்த ஒரு கூட்டம் தான் லூத் அலை இஸ்லாமுடைய கூட்டத்தார்கள். அது வரைக்கும் அது மாதிரியான தவறுகள் உலகத்தில் நடக்கவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகிறார். லூத் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து, ஒலூத்தன் இது காலலி கோமிகி அத அத்தூனல் ஃபாஹிஷத மா சபக்க கும்பிகம் இன்ன அதி மினல் ஆலமின். இதற்கு முன்பாக ஆண் ஆணோடு சேரக்கூடிய, ஆண் ஆணோடு சேர்ந்து தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இந்த மானக்கேடான செயலை இதற்கு முன்பாக உலகத்தில் யாருமே இந்த தவறு செய்து கிடையாது, நீங்கள் இந்த தவறை செய்கிறீர்கள் என்பதாக லூத் அலை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் அந்த கூட்டத்தார்கள் தான் இந்த தவறை முதன் முதலாக கண்டுபிடித்து செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தார்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஜோர்டான் இருக்கு பாத்தீங்களா, ஜோர்டான்ல தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதிலிருந்து ஒரு 4-5 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த ஊர், ஒரு கிராமம். ஜோர்டான்ல நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி லூத் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு நபியாக இருக்கிறார்கள். இரு நபிமார்களும் ஒரே காலத்திலே வெவ்வேறு சமுதாயத்திற்கு நபியாக அல்லாஹின் மூலமாக அனுப்பப்பட்டிருந்தார்கள். லூத் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்கிறார்கள், இது தவறு, அத்தூன துக்ரானம் இனல் ஆலமீன், நீங்க வந்து ஆண்கள்கிட்ட வரீங்க, உங்களுக்கென்று அல்லாஹத்தில் அவர் ததரூன மாசலக்களுக்கும் ரப்புக்கும் இன் அஸ்வாஜிக்கும், உங்களுடைய மனைவிமார்களை பெண்களை அல்லாஹத்தில் படைத்திருக்கிறான், அவர்களை விட்டு விட்டு நீங்கள் ஆண்களிடத்தில் வருகிறீர்கள், பல் அந்தும் கோமன் ஆதுன், நீங்கள் வரம்பு மீறிய கூட்டத்தார்களாக இருக்கிறீர்கள் என்பதாக சொல்கிறார்கள். உடனே அந்த கூட்டத்தார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, ஹாலு ல இல்லம் தன்தஹி
லாக்கூனன்ன மினல் முஹ்ரஜீன் நீங்க இந்த வார்த்தையை சொல்வதை விடவில்லை என்று சொன்னால் திரும்ப திரும்ப எதையே பேசிட்டு இருக்காதீங்க. நாங்கள் இப்படிதான், எங்களுடைய வழக்கம் இப்படிதான், நாங்கள் இப்படிதான் வாழ்வோம், ஆணோடு சேர்ந்துதான் வாழ்வோம், வேறு முறையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்படிதான் வாழ்வோம். இதை விட வேண்டும் என்பதாக நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கல்லால் எரிந்து உங்களை ஊரை விட்டு விரட்டுவோம் என்பதாக சொன்னார்கள். என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள்? கல்லால் எரிந்து உங்களை ஊரை விட்டு விரட்டுவோம் என்பதாக அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமை பொய்ப்படுத்தினார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு சொல்றாங்க, இது பால் லகும் அலா தத்தக்கூல், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா என்பதாக கேட்கிறார்கள். நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, நான் உங்களிடத்தில் வேற எதையுமே கேட்கல, என்னுடைய கூலி எல்லாம் நான் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்கிறேன், எங்க அஜிரி இல்லா அலல்லா, என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான், நீங்க சரியா இருங்க சொல்றது தப்பா, நீங்க சரியா இருங்கன்னு சொல்றது தப்பா என்பதாக கேட்கிறார்கள். இது தவறான முறை, இது இயற்கைக்கு மாற்றம், அல்லாஹ்வுடைய படைப்புக்கு மாற்றம், அல்லாஹ்வுத்தால இது மாதிரியான செயல்களை வெறுக்கிறான் என்பது என்று சொல்வது தவறா என்று அந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கிறார்கள். அப்பதான் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்லால் எரிந்து உங்களை இந்த ஊரை விட்டு மிரட்டுவோம் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாமர்கள் துவா செய்கிறார்கள், ரப்பி நஜ்ஜினி வஹ்லி யா அல்லாஹ், இவர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாய செயல்களை விட்டும் என்னுடைய என்னையும் என்னுடைய கூட்டத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹத்தால் அவரிடத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். ஒரு நபியுடைய துவாவை அல்லாஹத்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். எந்த நபிமார்கள் எந்த துவாவை செய்தாலும் அந்த துவாவை அல்லாஹத்தால் உடனடியாக அங்கீகரிப்பார். அல்லாஹத்தால் அந்த ஆற்றலை அந்த துவா மக்புபூலை நபிமார்களுக்கு வைத்திருக்கிறார். என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாய செயல்களிலிருந்து பாதுகாப்பாயாக என்று துவா செய்கிறார்கள். உடனே அல்லாஹத்தால் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், இரண்டு மலக்குமார்களை உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். இரண்டு மலக்குமார்களை அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி அல்லாஹத்தால் அனுப்பி வைக்கிறார். வேதனையை தரக்கூடிய வேதனை இறக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடனே வருகிறார்கள். வரக்கூடிய வழியில ஜோர்டான் நகருக்கு போகிறார்கள். நீங்க குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த வசனங்களை கேள்விப்பட்டிருக்கலாம், பல பயான்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். வரக்கூடிய வழியில அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு அந்த இரண்டு மலக்குமார்களும் போகிறார்கள். மலக்குடைய தோற்றத்திலே அல்ல, மனிதர்களுடைய தோற்றத்தில் போறாங்க. இவர்கள் மலக்கா மனிதர்களா என்று அவர்களால் யூகிக்க முடியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லப்படுகிறது, விருந்தாளிகளை அவர்களை போன்று கவனித்தது யாரும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாராவது பக்கத்தில் இல்லைன்னு சொன்னா சாப்பிட மாட்டாங்களா, அந்த அளவுக்கு விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், விருந்தாளிகளை கவனித்திருக்கிறார்கள். நம்ம சாதாரணமா இப்ப நம்ம தனியா உட்காந்து சாப்பிடறோம் பாருங்க, நம்ம கூட சில நேரத்துல சொல்லுவோம், தனியா உட்காந்து சாப்பிட்டா அவ்வளவு சாப்பிட முடியல, ஒரு கூட்டமா உட்காந்து சாப்பிட்டா சாப்பிட முடியும்னு சொல்றோம் பாத்தீங்களா. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழக்கமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிதாபில் எழுதுகிறார்கள், யாராவது இல்லை என்று சொன்னால் தெருவுல போய் நின்று யாராவது நின்றாங்கன்னு சொன்னா அவங்களை கூப்பிட்டு வந்து வச்சு அவங்களோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு விருந்தளிப்பதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மிஞ்சி எந்த நபியும் கிடையாது. அந்த ரெண்டு மலக்கு மகன் வருகிறார்கள். வந்து வீட்டுக்கு வந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்கல. ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, மனைவிட்ட சொல்றாங்க, இவங்களுக்கு வந்து மாட்டுக்கறி, நீங்க மாட்டுக்கறி பீஃப் கூட சொல்றாங்க பாருங்க, காலை கன்றை இவர்களுக்கு உணவாக சமைத்து கொடுங்கள் என்பதாக சொல்லும் போது அவங்க எடுத்து எல்லாம் சமைச்சு வைக்கிறாங்க. அப்பதான் அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, நாங்க வந்து மலக்குமார்கள், நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் என்பதாக சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை தருவதற்காக வேண்டி அந்த புஷ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நற்செய்தியை சொல்வதற்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்ப அந்த மனைவி கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கேட்கிறாங்க, இவருக்கு 120 வயசு, எனக்கு 80 வயசு, எப்படி எங்களுக்கு குழந்தை வரும் என்பதாக கேட்கும் போது அந்த குர்ஆன்ல வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அது அப்படிதான், அது அப்படிதான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதற்கு மாற்றமாக நீங்க எதையும் கேட்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள், அதற்கு பிறகுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுத்தால அந்த குழந்தை செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த ரெண்டு மலக்குமார்களும் நாங்க பக்கத்துக்கு ஊருக்கு போறோம் என்பதாக சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கூட்டத்தார்களை அழிக்க போகிறோம் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு கூட்டத்தாரை அப்படி அழிக்க போகிறோம் என்பதாக சொல்கிறார்கள். இந்த தவறெல்லாம் நபிக்கும் தெரிந்ததுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க தெரிந்த விஷயம்தான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் நபிக்கு கட்டுப்படவில்லை, தவறான செயல்களில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் கேட்கிறாங்க, அந்த ஊர்ல ஒரு 10-15 பேர் நல்லவங்க இருக்கதானே செய்வாங்க,
அவங்களினால அந்த ஊரை வந்து அழிக்காம நீங்க விட்டுடலாங்க உங்களாக கேட்கும் போது கிடையாது, இது அல்லாஹுடைய உத்தரவு, அல்லாஹுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்ப நேரம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, லூத் அலை இஸ்லாம் அவர்கள் வாழக்கூடிய அந்த சமுதாயத்துல இந்த ரெண்டு மலக்குமார்களும் போறாங்க. வாசல்ல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ரெண்டு மலக்குமார்களும். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அந்த இரண்டு மலக்குமார்களும் எவ்வளவு அழகாக இருந்தார்கள் சொன்னால், காயத்தல் அசுல், அழகுல மிக அதிகமான அழகை கொடுத்து அல்லாஹத்தில் அனுப்பி வச்சான். ஏன்னா அங்க இருந்த ஆண்கள் எல்லாம் அவ்வளவு அழகானவர்கள், அதனால்தான் அவங்களுக்கு அந்த தவறு செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்களை விட அழகான ரெண்டு மலக்குமார்கள் உள்ள போனோனி அங்க இருக்கக்கூடிய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அது அல்லாஹத்துல திருமறையிலே பல இடங்கள்ல பலவிதமாக சொல்லி காட்டுகிறார். இல்லா அஜூசன் ஃபில் காபிரின், ஒரு கிழவியை தவிர அந்த கிழவியை நாம் அழித்தோம் என்று சொல்கிறார். இல்லம் ராதா, அவருடைய மனைவியை தவிர மற்றவர்களை நாம் பாதுகாத்தோம். குர்ஆன் அல்லாஹத்துல கதுசமி அல்லாஹ் இந்த ஜுசூல கடைசியில் அல்லாஹத்துல சொல்லுவான், இரண்டு முக்மீனான பெண்கள், இரண்டு காஃபிரான பெண்கள். அந்த இரண்டு முக்மீனான பெண்கள்ல ஒன்று ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஃபிரௌனுடைய மனைவி. இந்த இரண்டு பேருந்து சொர்க்கவாதி என்று அல்லாஹத்துல திருமறையில் பேசுகிறான். அதற்கு கீழாக அல்லாஹத்துல பேசும்போது இரண்டு மனைவிமார்கள், கானதா தஹ்த அபதைன் மின் இபாதினா சாலிஹைன், அல்லாஹ் பேசுகிறான், இந்த இரண்டு மனைவிமார்களும் சாலிஹான நம்முடைய அடியார்களுடைய மனைவிமார்களாக இருந்தார்கள். ஃபஹானதாஹுமா, ஆனால் அந்த இரண்டு மனைவிமார்களுமே அந்த நபிக்கு துரோகம் செய்தார்கள் என்று அல்லாஹத்துல பேசுகிறான். அதனால பலம் யகுனிய அன்புமா மினல்லாஹி ஷைஅன் இந்த இரண்டு பெண்களையும் நரகத்தின் பக்கம் இழத்து செல்லுங்கள், இவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் பேசுகிறார். அந்த இரண்டு பெண்கள் யார்? இரண்டு பேருமே நபிமாரக்கூடிய மனைவிமார்கள். ஒன்று நூ அலை இஸ்லாமுடைய மனைவி. கடைசி வரைக்கும் நூ அலை இஸ்லாத்தை அவங்களை ஏத்துக்கல. 950 வருடங்கள் இந்த தீனையும் இஸ்லாத்தையும் ஈமானையும் வந்த மக்களுக்கு மத்தியில சொல்லி 80 சொச்சபர்கள் தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் நூ அலை இஸ்லாமுடைய மனைவி என்று அல்லாஹத்துல திருமறையில் பேசுகிறார். இரண்டாவது லூத் அலை இஸ்லாத்துடைய மனைவி. இப்ப உள்ள வராங்க, ரெண்டு மலக்குமார்கள் உட்காடுறாங்க. நம்ம உள்ள இல்ல, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய மனைவி வந்து அந்த மாட்டுக்கறி எடுத்து சமைச்சு எடுத்து வந்து கொடுத்தாங்க, அது மாதிரியான மனைவி இல்ல. வீட்டுக்கு அந்த ரெண்டு வாலிபர்கள் வந்த போது இந்த ரெண்டு பேர் என்ன, இந்த ரெண்டு பேரை பார்த்த உடனே வெளியில போயிட்டாங்க. அந்த அம்மா ஊர் பக்கம் போயிட்டாங்க. ஊர் ஆண்கள்கிட்ட போயிட்டு, எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு அழகான ஆண்கள் வந்திருக்கிறாங்க, தேவையுடையவங்க வாங்க, எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. அல்லாஹ் திருமலை அந்த பெண்மணியை குறித்து சொல்கிறான், மிக மோசமான பெண்மணி என்று அல்லாஹத்துல பேசுகிறான். ஒரு நபியுடைய மனைவியாக இருந்து இப்படி ஒரு கைகட்ட ஒரு நிலையில ஒரு பெண் இருந்திருக்கிறார், அதனாலதான் நரகத்தில் நிரந்தரமாக அந்த பெண் இருப்பாள் என்று அல்லாஹ் திருமலை பேசுகிறார். அப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இது மாதிரி ரெண்டு ஆண், ரொம்ப நான் இது வரைக்கும் இது மாதிரி இந்த ஊர்ல இவ்வளவு அழகான ஆண்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது, ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, நீங்க எல்லாம் வாங்க என்பதாக சொல்லும் போது எல்லாரும் வராங்க. வாசல்ல அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள், உள்ள போகாதீங்க, உள்ள போகாதீங்க என்பதாக சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல், அந்த இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல், எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வந்து உள்ள வர்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வேணாங்க, இவங்க எனக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள், நீங்க வேண்டுமானால் என்னுடைய பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, இப்படி ஒரு நபி சொல்லலாமா, என்னுடைய பெண்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக சொல்லலாமா? தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, என்னுடைய பெண் மக்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு, அல்லது எனக்கு கீழே வாழக்கூடிய இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 500,000 மக்கள் இருக்கிறார்கள், இதுல இருக்கக்கூடிய பெண் மக்கள் எல்லாம் என்னுடைய பெண் மக்கள் தான். ஒரு நபிக்கு கீழே வாழக்கூடிய அத்தனை பெண் மக்களும் நபிக்கு பெண் மக்கள் தான். இவங்களை திருமணம் செஞ்சு பெண்கள்கிட்ட நீங்க வாழுங்க, முறையான முறையில வாழுங்க, இப்படி தவறான முறையில வராதிங்க என்று சொல்கிறார்கள். கேட்கல. அப்ப கிதாபுல எழுதுகிறார்கள், அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் சொன்னா, தன்னுடைய இறால் ஒரு அடி அடிக்கிறார்கள், அத்தனை பேருடைய கண்களும் கலண்டு விழுந்தது என்பதாக கிதாபுல எழுதுகிறார். வந்த அத்தனை ஆண்களுடைய கண்களும் கலண்டு விழுந்தது, அவர்கள் அப்படியே தன்னுடைய வீட்டிற்கு குருடர்களாக சென்றார்கள். இதுதான் ஆரம்ப தண்டனையாக அல்லாஹத்துல கொடுக்குறேன். அவங்களுக்கு கொடுத்த தண்டனையில ஆரம்ப தண்டனை இதுதான். லூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, என்னடா இப்படி ஒரு நிலைமை ஆயிருச்சு என்பதாக பயப்படும் போது அந்த இரண்டு வாலிபர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இரவுக்குள்ள என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த ஊரை விட்டு கிளம்பி போங்க, சுபுகுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, பேரிடி விழுகும், பேர் சத்தம் விழுகும், பெரிய சத்தம் விழுகும்,
நீங்க யாரும் திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுங்க என்பதாக இந்த ரெண்டு மலக்கு மார்க்கம் சொல்கிறார்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முகத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. பரவாயில்ல, நம்முடைய சமுதாயத்தை மாற்றுவதற்காக வேண்டி இந்த ரெண்டு மலக்கு மார்க்கம் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா எவ்வளவு சொல்லி கேட்கல, கடைசியில சொல்றாங்க நீங்க போகும்போது மட்டும் திரும்பி பாத்துறாதீங்க, பாத்தீங்கன்னா அந்த வேதனை உங்களுக்கு தொட்டுக்கொள்ளும் என்பதாக சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க சுபுவுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்னுடைய குடும்பத்தார்களோடு மனைவியோடு கூட கிளம்பி செல்கிறார்கள், மனைவியும் கூட செல்கிறார். போகக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தின் அந்த சத்தத்தை கேட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்கல, அவருடைய பிள்ளைகள் திரும்பி பார்க்கல, மகள்கள் திரும்பி பார்க்கல. ஆனால் இந்த பெண் மட்டும், லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவி மட்டும் திரும்பி பார்க்கிறாள். அவளுடைய பெயர் குறிப்பிட்ட ஒரு கல் மேலே விழுந்து அப்படியே சாகிறார். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்கிறான். فَلَمَّا جَاءَ أَمْرُنَا جَعَلْنَا عَالِيَهَا سَافِلَهَا وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ حِجَارَةً مِّن سِجِّيلٍ مَّنضُودٍ مُّصَوَّمَةً عِندَ رَبِّكَ. எப்படி அல்லாஹ் தஆலா வேதனை கொடுத்தான் என்று சொன்னால், அந்த 500,000 பேர் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருடைய பேரும் அந்த சுடப்பட்ட அந்த கல்லில் எழுதப்பட்டிருந்தது. இந்த கல் இவரின் மீதுதான் விழ வேண்டும். முசவ்வமத்தன், அவங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எந்த கல்லில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த கல் அவர்கள் மீது விழும். அப்படி அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மீது விழுந்தது. அப்படியே எல்லோருடைய அந்த தலையிலையும் விழுந்து அவர்கள் அப்படியே பூமியில இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். எல்லாமே படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அங்க இருந்த கிதாபுல எழுதுறாங்க, அங்க இருந்த சேவலாக இருக்கட்டும், அங்க இருந்த கழுதிகளாக இருக்கட்டும், அவங்க வச்சிருந்த பண்ட பாத்திரம் அத்தனையுமே அப்படியே பூமியை தரமட்டமாக நிற்கிறது. இப்பதான் அல்லாஹ் தஆலா, இது ரெண்டாவது வேதனை, முதல் வேதனை கண்ணை புடுங்கினான் அல்லாஹ், ரெண்டாவது வேதனை அவங்க கல்லால் சுடப்பட்ட கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மூன்றாவது வேதனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படியே அந்த பூமியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படியே தலைகீழாக வானம் வரைக்கும் உயர்த்தி திருப்பி அப்படியே பூமியிலே அழுத்தினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதுல கீழே இருந்தவர்களை மேலே தூக்கி, மேலே இருந்தவர்களை கீழே போட்டு பூமியிலே நாம் தரைமட்டமாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்பட்டது. இந்த சாக்கடல் சொல்றாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த சாக்கடல்ல மீன் இருக்காது, மற்ற எந்த ஒன்றும் இருக்காது, அதுல ஏதாவது ஒண்ணு போட்டா உள்ள போகாது அப்படின்னு மிதக்குவாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இது பலஸ்தீனத்தினுடைய அந்த ஓரத்துலதான் இருக்குது. இந்த ஷாம் தேசம் என்பது ஒரு 4 நகரத்தை சேர்ந்தது, ஜோர்டான், லிபியா, அது மாதிரி பலஸ்தீனு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல், இன்னும் ஒரு நாடு, இந்த 4 நாடு, இந்த 4 நாடு சேர்ந்தா ஷாம் தேசம். ஷாம் தேசத்தை குறித்து நிறைய நற்செய்திகள் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஷாம் தேசத்துல தான் நிறைய நபிமார்கள் வந்தார்கள். அந்த ஷாம் தேசம் தான் கடைசியில வந்து என்ன செய்யும் சொன்னா, கியாமத் நாளுடைய இருக்கத்துல எல்லா மக்களும் வந்துதான் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்றெல்லாம் பெருமானா சொல்லுவாங்க. ஷாம் தேசத்தை குறித்து அவ்வளவு பேசியிருக்கிறார்கள். அந்த ஜோர்டானுடைய அந்த ஓரப்பகுதியிலே வாழ்ந்த அந்த மக்கள் தான் இந்த இழிவான செய்தியை செய்தார்கள். ஆண்கள் ஆண்களோடு சேர்ந்து தவறான ஓரின சேர்க்கையிலே அவர்கள் ஈடுபட்டதால் அந்த சமுதாயத்தையே அல்லாஹு தஆலா அழித்தான் என்பதாக குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. இன்ற அளவுக்கும் அந்த சாக்கிறதற்கு ஒரு சாட்சியாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஒரு எண்ணெயை போன்று மிதக்கிறது, தண்ணீராக இல்லை என்று அல்லாஹு தஆலா அந்த பூமியை, அந்த அந்த கடலை, அந்த சாக்கடலை அல்லாஹு தஆலா அப்படி அமைத்து வைத்திருக்கிறான் சொன்னா, இதெல்லாம் ஒரு பாடம். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் செய்த தவறுக்கு அவர் கொடுத்த தண்டனை அல்லாஹு தஆலா பாடமாக இன்றளவுக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா விட்டு வைத்திருக்கிறார். வேண்டுமென்றால் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால், அல்லாஹ் தௌஃபிக் கிடைத்தால், நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய அந்த நேரம் கிடைத்தால், அல்லாஹு தஆலா அது பார்க்கக்கூடிய ஒரு தௌஃபிக்கை நமக்கு தருவானாக. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், பூமியை நீங்க முழுக்க சுற்றி பாருங்கள், பந்துரு நீங்கள் உற்று நோக்குங்கள், கைஃப கான ஆக்கிபத்தில் முக்கத்திபீன், அல்லாஹை பொய்ப்பித்தவர்களுடைய இறுதி முடிவு என்ன ஆனது என்பதை நீங்கள் போய் பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறைகளை பேசுகிறான். ஆகையால் இது மாதிரியான செயல்கள் எல்லாம் நம்மிடத்துல இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு வந்து ஹோமோ செக்சுவலை தாண்டி லெஸ்பியன் செக்சுவல் என்ற அளவுக்கு போய்விட்டது. இதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு தனி சங்கம் வேண்டும், தனி அமைப்பு வேண்டும், இது எங்களுடைய உரிமை என்று பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு போய்விட்டாங்க. அதுக்கு ஒரு சில கலர்லாம் வச்சிருக்கிறாங்க, அந்த கலர்ல நீங்க ஷோகேஸ் போடாதீங்க, எதிர்த்து இந்த கலர் போட்டா இதுக்கு இது அடையாளம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம், இந்த வானவியல் கலர்லாம் போட்டா இதுக்கு அடையாளமா அது, ஆனால் நீங்க பின்னாடி பேக்கர்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படி அப்படின்னு சில நபர்கள் சொன்னார்கள். இதற்கு சில அடையாளங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்த சில அடையாளங்கள் இவர்கள் வைத்துக் கொண்டு இதற்கென்று ஒரு தனி சட்டம் வேண்டும், சில நாடுகள்ல வந்து இதை வந்து அரசும் வந்து ஏற்றிருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹத்தாலா பாதுகாக்க வேண்டும். ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்ட ஒரு இழிவான செயலை எப்படி இந்த சமுதாயம் அங்கீகரிக்கிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட இஸ்லாமிய ஆண்களான, இஸ்லாமிய பெண்களான நம்மிடத்திலே
நாம் படிக்கும் போதும் சரி, நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, நாம் பழகக்கூடிய இடங்களிலும் சரி, இது மாதிரியான தவறுகள் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அதை விட்டுவிட்டு நாம் வெளியே வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதனையும் அல்லாஹுடைய தண்டனையும் நம் மீது வந்துவிடும். அல்லாஹத்தலா இந்த இழிவான செயலிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பானாக, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹத்தலா பாதுகாப்பானாக என்று துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாசுதவான அன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி சனத்தி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன்.